அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ வீபர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஜூலை 6ஆம் தேதி அதாவது நாளைய தினம் இந்த 2022 சக்தி வாய்ந்த ஒரு புதன்கிழமையாக கிடைச்சிருக்குங்க. அதற்கு காரணம் முக்கிய கிரகங்களின் ஒரு இட அமர்வு சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட புதன்கிழமை மகர ராசினருக்கு எப்படி அமைய போகுது அப்படின்றது தான் ஒரு ஜோதிட கணிப்பாக இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா மேஷத்திலேயே ராகுவும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மிதுனத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்காங்க, சனி வக்ரம் பெற்று இருக்காங்க. இப்படிப்பட்ட அமைப்பு தான் மகர ராசினருக்கு அதிர்ஷ்டமா இல்லை பாதகமா, அவர்கள் எந்த மாதிரியான வேலையை செய்யலாம், எதை தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் வியூவர்ஸ் வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் மகர ராசினருக்கு நல்லபடியாக கை கூட காத்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வெளியூர் தொடர்பான பயணங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஏற்பட போகுது. அது மட்டும் இல்லாமல் பிரபலமானவர்களின் அறிமுகம் பல இவர்களுக்கு கிடைக்கலாம். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை அப்படின்றது நிச்சயம் குறைந்து இருக்குங்க. எதிர்பாராத சில உதவியின் மூலம் மாற்றம்தான் உண்டாகும். அன்பு நிறைந்த ஒரு அற்புதமான நாளாகவே உங்களுக்கு அமையிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் நல்லபடியாக கை கூடணும் அப்படின்னா நீங்கள் பச்சை நிறத்தை தான் பயன்படுத்தணுங்க. பச்சை நிறத்தில் ஆடையோ அல்ல கர்ச்சிஃபோ எடுத்துகிட்டு போகும்போது அந்த வேளையில் நாளைய தினம் உங்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும். அதில் எந்த ஒரு தடங்கல்களோ பிரச்சனையோ ஏற்படாது. முடிந்த அளவுக்கு மேற்கு திசையை பயன்படுத்துங்க. மேற்கு திசைக்கு செல்ல செல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய மந்தத்தன்மை அனைத்தும் குறைந்து நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக போகுதுங்க. அந்த அளவுக்கு கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் மகர ராசினருக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் தான் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எண்ணிய செயல்கள் அனைத்திலும் வெற்றி பெற போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் நமக்கு எப்படி அமையுமோ அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லோருக்குமே இருக்குங்க. இந்த ஜோதிட கணிப்புகளின் மூலியமாக தான் நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கொஞ்சம் வருத்தத்துடன் காணப்பட்டாலும் உணர்ச்சி வசப்படாமல் உங்களை நீங்கள் அமைதியாக வச்சிருப்பது தான் புத்திசாலித்தனமாகும். இனிமையான இசையை கேட்பதன் மூலம் மன ஆறுதலையும் பெற முடியுங்க. பணியிடத்தில் ஒரு பதட்டமான சூழல் இருக்கதா செய்யும். ஓய்வெடுக்க கூட நேரம் இருக்காது. திட்டமிட்டு ஒழுங்கான முறையில் பணியாற்றுவதே சிறந்தது. உங்களின் குழப்பமான உணர்வுகளை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீங்க. உறவில் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க இதனை தவிர்ப்பது நல்லதாகும். குடும்பத்திற்காக அதிகம் செலவு அளிக்கவும் நேரிடலாங்க. அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக நிதிநிலைமையை சாதுரியமாக கையாள்வது கொஞ்சம் கடினமாக கூட இருக்கலாம். பதட்டம் காரணமாக தோல்வலி ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது உங்கள் மகிழ்ச்சியை பாதிக்கும். எனவே மன அமைதி தேவை. பிரார்த்தனை மேற்கொள்வது நல்லதாகவே மாறுங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை தினத்தை பொறுத்தவரை நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் விவேகமாக செயல்படுவீங்க. வெற்றிகரமான ஒரு வளமான நாளாக அமைய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ஜனன ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயம் நீங்களும் அதிர்ஷ்டசாலி தான். மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை கிட்டும். ஒரு சிலருக்கு அரசாங்க உத்தியோகம் கூட கிடைக்கலாம். உத்தியோகத்தில் உயர்வு காணப்படுங்க. வங்கித்துறையில் இருப்பவர்கள் இந்த நாளை நல்ல முன்னேற்றத்துடன் பார்ப்பாங்க. தொழில் சம்பந்தமான பயணங்கள் வெற்றியை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு கிடைக்கலாம். வெளிநாட்டில் குடிபுக நினைப்பவர்கள் தங்கள் முயற்சிகளில் வெற்றியை பார்ப்பாங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மேம்பட்டு காணப்படும். அந்தஸ்து உயரும். வாழ்க்கையில் முன்னேற்றம், வளர்ச்சி மற்றும் வளம் அனைத்தையும் நிச்சயம் நம்மளால் பார்க்க முடியுங்க. அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் தொழிலில் அது திருப்பு முனையாக கூட மாறலாம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்குங்க. வேலையில் முன்னேற்றம் காண்பதற்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். பணியிடத்தில் அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். மேலதிகாரிகள் சக பணியாளர்கள் உங்களுக்கு சிறந்த ஒத்துழைப்பை கொடுப்பாங்க. சில மகர ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலை குறித்த அனைத்து முயற்சிகளிலும் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. காதல் துணையை கண்டு கொள்வீங்க. காதலர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வாங்க. ஒரு சிலர் தங்கள் காதல் உறவை திருமண உறவாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக கூட மாறலாம். பணப்புழக்கம் சிறந்த முறையில் இருக்குங்க. கையில் அபரிவிதமான பணம் இருந்து கொண்டே இருக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் பணம் சம்பாதிக்கும் யோகமும் பிரகாசமாக இருக்கு. ஆரோக்கியம் உற்சாகத்துடன் செயல்படணும் அப்படின்னா ஒரு சிலருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டு விரைவில் குணமாகலாம். உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகும். ஒரு சிலருக்கு வாய்வு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பிருக்கு. உணவு முறையில் சரியான கவனம் செலுத்துவதன் மூலம் உங்கள் ஆரோக்கியத்தை நிச்சயம் நீங்கள் தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு
அமைப்பு தான் பிரகாசமாக காத்துட்டு இருக்குங்க. இப்படிப்பட்ட நாளில் தான் பார்த்தீங்கன்னா, அதாவது நாளைய தினம் மகர ராசினருக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்ற விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயம் அவங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் தான் மீதமுள்ள ராசினருக்கான ஒரு சுருக்கமான பலன்களையும் இப்போ நம்ம தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ராசி மண்டலத்தில் முதலாவது ராசியாக இருக்கும் மேஷ ராசி அன்பர்களே, எதிர்பாராத தன வரவு கிடைக்கப்பெறுவீங்க. மனதிலிருந்து வந்த குழப்பம் நீங்கி காணப்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் ஏற்படலாம். தொழில் ரீதியான வெளியூர் பயணங்கள் நல்லபடியாக கைகூடலாம். உத்தியோக பணிகளில் அனுகூலமான சூழ்நிலை தான் உண்டாகும். வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றியும் வைப்பீங்க. தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நாளாகவே அமையிருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. புதிய தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அப்படின்றத அதிகரிக்குங்க. உடன் பிறந்தவர்களின் மூலம் ஒத்துழைப்பான சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் படிப்படியாக குறையலாம். புதுவிதமான யுக்திகளை கையாண்டு வெற்றி அடைவீங்க. ஆதாயம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக தான் உங்களுக்கு அமையிருக்கு. மிதுன ராசி அன்பர்களே, பயணங்கள் தொடர்பான சிந்தனைகள் நல்லபடியாக கைகூடுங்க. குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் தான் ஏற்படும். வியாபார பணிகளில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றம் உண்டாகலாம். பெரியோர்களின் ஆலோசனைகள் புதிய தெளிவினை தான் ஏற்படுத்தும். அமைதி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையிருக்கு. கடகராசி அன்பர்களே, மனதில் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வேலை நிமித்தனமான புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலாம். நெருக்கமானவர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை மேம்படும். கடன் தொடர்பான பிரச்சனைகள் படிப்படியாக குறையலாம். வியாபார பணிகளில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை புரிந்து கொண்டு எதிர்நீச்சல் போடுவீங்க. சிம்மராசி அன்பர்களே, விரும்பிய பொருட்களை வாங்கி மனமகிழ்ச்சி அடைவீங்க. எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். வாகன பயணங்களில் விழிப்புணர்வுடன் தான் செயல்படணுங்க. பேச்சுகளில் நிதானம் தேவைப்படுது. எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கும். ஆர்வம் மேம்படும் நாளாகவே உங்களுக்கு அமையிருக்குங்க. கன்னிராசி அன்பர்களே, மனதில் இருந்து வந்த குழப்பம் நீங்கி காணப்படுங்க. சிந்தனையின் போக்கில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். தொழில்நுட்பம் சார்ந்த தேடல் அப்படின்றது நிச்சயம் அதிகரிக்குங்க. மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டும். புதிய ஒப்பந்தம் சார்ந்த முயற்சிகள் நல்லபடியாக கைகூடும். நன்மை நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையிருக்கு. துலாம் ராசி அன்பர்களே, வரவுக்கு ஏற்ப செலவும் விரயமும் உண்டாகலாம். எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின்புதான் நிறைவேறும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும். வீட்டு கொடுத்து செல்வதன் மூலம் மதிப்பு அதிகரிக்கலாம். செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் குறையலாம். ஆக்கம் நிறைந்த ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையிருக்குங்க. விருச்சிகராசி என்பர்களே, பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் மறையலாம். வியாபார பணிகளில் புதிய முதலீடு உண்டாகும். குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியான தருணங்களும் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரித்து அனுகூலம் நிறைந்த நாளாகவே அமையிருக்கு. தனுசு ராசி என்பர்களே, உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுங்க. பணிபுரியும் இடத்துல சாதகமான வாய்ப்புகள் அமையும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமான சூழ்நிலைகளை ஏற்படும். வியாபார பணிகளில் அரசு சார்ந்த உதவி கிடைக்கும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்பட்டு ஆதரவு நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையிருக்கு. கும்பராசி அன்பர்களே, உத்தியோகம் சார்ந்த செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் தான் செயல்பட வேணுங்க. வாகன பயணங்களின் போது தேவையான ஆவணங்களை நீங்கள் எடுத்து செல்லவும் வேண்டும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் உண்டாகலாம். மறதி தொடர்பான பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கிவிடும். செயல்பாடுகளில் எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் உண்டாகலாம். வசதி நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையிருக்கு. திருப்பங்கள் பல உண்டாகும். அதை அனுபவிக்க தயாராக இருங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க. மீனராசி அன்பர்களே, பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்து காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் உண்டாகலாம். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய நாளாகவே அமையிருக்குங்க. பணிபுரியும் இடத்துல பொறுப்புகள் உங்களுக்கு மேலும் அதிகரிக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பார்த்த உதவி சாதகமாகவே அமையலாம். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. பணிவு நிறைந்த நாளாகவே உங்களுக்கு அமையிருக்குங்க. எனவே நாளைய தினத்தை பொறுத்தவரை இந்த புதன்கிழமை மகர ராசினருக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விரிவான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்ட இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, மீதமுள்ள 12 ராசினருக்கான ஒரு சுருக்கமான பலன்களையும் நிச்சயம் தெரிஞ்சிருப்போம். இந்த ராசி பலன்களை முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காம எங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.